எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு தகவல் என்னென்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசா பற்றின ஒரு சில குவரிஸு, அதே போல் இப்போது ஃபிஃபா வந்து எப்போ நடக்க போகுது, ஸோ அந்த டைமில் இங்கே என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது வரைக்கும் அஃபிஷியலாக என்னென்ன வந்த நியூஸ் என்ன, ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு தகவல் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப் டைமில் ஸோ கத்தாருக்குள்ள ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் என்னென்னா, கத்தாரில் வந்த நியூஸ் என்னென்னா, லாஸ்ட்டு செப்டம்பர் 22 அன்னைக்கு வந்த நியூஸ் என்னென்னா, இந்த மாதிரி நோ மோர் விசிட்டர்ஸ் வந்து அலோ பண்ண மாட்டாங்க. இந்த நவம்பர் 1 டிசம்பர் 23 வரைக்கும் வந்து விசிட்டர்ஸ் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க கவர்மெண்ட் சைடில். ஸோ அந்த டைமில் எந்த ஒரு ஆனரபிள் விசாவும் கிடையாது, டூரிஸ்ட் விசா கிடையாது, பிஸ்னஸ் விசா கிடையாது, ஈவன் ஒர்க் விசா கிடைச்சாலும் நீங்கள் கத்தார் ஐடி இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஸோ ஒன்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 1 டிசம்பர் 23 வரைக்கும் ஒன்லி கத்தார் ரெசிடென்ஸ், அதாவது கத்தார் ஐடி ஹோல்டர்ஸ், கத்தார் ஐடி கையில் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹயா கார்டு, ஸோ இந்த மாதிரி ஹயா கார்டு ஹோல்டர்ஸ், அவங்க இந்த மாதிரி ஹயா கார்டு வாங்கியிருக்கீங்க இங்கே வந்து மேட்ச் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு விசா ஹோல்டர்ஸும் வந்து நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி கிளியராக அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து அப்டேஷன், நியூவாக வந்து அப்டேஷன். சரி, இப்போது இந்த நவம்பர் 1 முன்னாடி எல்லா விசாவும் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா, அஸ் பர் அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா, நவம்பர் 1 மேலே தான் விசா சஸ்பென்ஷன், அதாவது விசா ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க டெம்பரரி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. மற்றபடி நவம்பர் 1 நீங்கள் ஆன்லைனில் உள்ளே வரலாம், அதே போல் டூரிஸ்ட் விசாவில் வரலாம், பிஸ்னஸ் விசாவில் வரலாம், ஈவன் ஒர்க் விசா நீங்கள் வச்சுருக்கீங்க, விசா கிடச்சிருச்சு உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம். ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ணி ஃபேமிலி விசா கிடச்சிருச்சு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர். கண்டிப்பாக வரலாம், நவம்பர் 1 எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நவம்பர் 1 மேலே தான் இந்த மாதிரி விசா வச்சுருக்கவங்க வந்து உள்ளே வர முடியாது. ஒன்லி கத்தார் ஐடி ஹோல்டர்ஸ், அப்புறம் ஹயா கார்டு ஹோல்டர்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க, வித் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹவுஸ்மெய்டு, ஹவுஸ் டிரைவரு, ஒரு பர்சனல் விசாவில் இங்கே கூட்டிகிட்டு வராங்க இல்லையா வேலைக்கு, இந்த மாதிரி அரபி வீட்டில் கத்தாரி சிட்டிசன்ஸ் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ்மெய்டு டிரைவர்ஸ் வந்து அழைச்சிட்டு வருவாங்க, பர்சனல் விசா சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். மற்றபடி நார்மலாக ஒரு ஒர்க் விசா கிடைச்சாலும் கத்தார் ஐடி இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இந்த மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அந்த டிசம்பர் 23 மேலே வந்து எல்லாமே வந்து நார்மலாகிடும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் அறிவிப்பு, அதாவது இந்த சேம் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் வந்து நம்மளோட இந்தியன் எம்பாசி வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நவம்பர் 1 மேலே வந்து எல்லா ஆனரபிள் விசா எல்லாமே விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வரீங்க அப்படின்னா, எந்த விசாவில், அதாவது விசிட்டர் கேட்டகரியில் வர பர்சன்ஜர்ஸ் வந்து என்ன வச்சுருக்கணும்னா, கண்டிப்பாக அந்த ஒரு எத்தராக்ஸ் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பிசிஆரோ அல்லது ரேட் டெஸ்ட்டோ வந்து எடுத்துருக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் அபவ் 6 இயர்ஸ் அபவ் மட்டும்தான் வந்து இந்த கேட்டகரி. பிலோ 6 இயர்ஸ், அதாவது 0 to 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸெப்ஷன் ஃபார் பிசிஆர் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஃபேமிலி விசாவில் வரீங்க, இந்த நவம்பர் 1 முன்னாடி நீங்கள் இங்கே உள்ளே வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிசிஆரோ அல்லது ரேட்டோ எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். ஸோ அண்டர், அதாவது 0 to 5 இயர்ஸ்க்கு வந்து அது எக்ஸெப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் கத்தார் ஐடி ஹோல்டர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து டெஸ்டிங் எடுக்கணும், அதாவது ரேட் டெஸ்ட் எடுக்கணும் வித்தின் 24 ஹவர்ஸில். அவ்வளோதான், மற்றபடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதான், பர்சனல் விசா இருக்கவங்க மட்டும்தான் வந்து நவம்பர் 1 மேலே வரலாம். அதாவது இந்த மாதிரி ஹவுஸ்மெய்டோ இல்லை டிரைவர்ஸ், இந்த மாதிரி பர்சனல் ரெக்ரூட்மெண்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து உள்ளே வரத்துக்கான தகுதி இருக்குது. ஸோ மற்றபடி நவம்பர் 1 டிசம்பர் 23 வரைக்கும் யார் உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்தார் ஐடி ஹோல்டர்ஸ், ஹயா கார்டு ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்சனல் ரெக்ரூட்மெண்ட் விசாஸ், அதாவது ஹவுஸ் டிரைவர்ஸு, ஹவுஸ்மெய்டு, கார்டனர், இந்த மாதிரி இருக்கவங்க வந்து
விசா வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உள்ளே வரலாம். ஸோ ஓரளவு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் விசா வச்சுருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசம்பர் 23rd வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கத்தார் ஐடி இங்கே வந்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த நவம்பர் 1 டிசம்பர் 23rd வரைக்கும். பேர் வந்து இந்த மாதிரி விசா வந்து அண்டர் ப்ராசஸ்னே வருது, டிலே ஆகிட்டே இருக்குது, இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத வச்சு தான் எனக்கும் வந்து ஒரு சில பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி விசா அப்ளை பண்ணோம் இன்னும் வந்து அண்டர் ப்ராசஸ்லேயே இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை, எதுவும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி அந்த நவம்பர் 1 தான் சஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து கேள்வி. பட் இப்போவே வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களா இல்லை டிலே பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரியலங்க. நீங்கள் எம்ஓஐக்கு டைரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி உங்களோட ரெக்வஸ்ட் வந்து கேட்டு பாருங்கள். பட் இது வரைக்கும் எந்த அஃபிஷியலும் நியூஸ் கிடையாது இந்த மாதிரி இப்போவே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நவம்பர் 1 மேலே தான் இது வந்து சஸ்பென்ஷன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஓஐயில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி அன்அஃபிஷியலாக கூட இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அது தெரியல. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வந்து கிடையாது. மேலும் நேற்று வந்த நியூஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, கேபினெட்லேருந்து இந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. பட் அதாவது இந்த ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க, 80% வந்து ரிமோட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு, ப்ரைவேட் வந்து ஆஸ் யூஷுவலாக நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ் மிலிட்ரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸப்ஷன், இதுலேருந்து இது கிடையாது, இந்த மாதிரி ஒரு 80% ரிமோட் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக 18th to 20th December, ஆக்சுவலாக டிசம்பர் எண்டு வரைக்கும் மேட்ச் நடக்குது. பட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா January 1st to 2nd வரைக்கும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து லீவில் இருக்க போது, அதுக்கு முன்னாடி நவம்பர் 1 December 17th வரைக்கும் ஒரு சில டைமிங்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ஸில். என்னென்னா நவம்பர் 1 to 3 வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 to 12, அதாவது மார்னிங் 7 to 12 o'clock வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 to 11 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த நியூஸு. ஸோ இந்த ஃபிஃபாவுக்காக ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேலும் ஏதாவது விசா பற்றியோ இல்லை வந்த மாதிரி ஒரு ட்ராவல் பாலிசி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு குவரி, ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks தான் உள்ளே போய் பார்க்குறது டைமிங்ஸ் இல்லாததால். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அவசரமான ஒரு விஷயம் பற்றி கேட்கணும் அப்படின்னா இமீடியட்டாக வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு குவரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி நெக்ஸ்ட் வீக்.